நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்காக இவ்வளோ நாளாக மொபைலில் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போ தான் ஒரு புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம், K8 அப்படிங்கிற ஒரு மாடல். வெப்சைட்டில் தான் பார்த்து வாங்கினேன் இந்த மைக்கை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான். நம்ம சேனலில் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதில்லை. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஓப்பன் பண்ணிடலாம் இந்த இதையை, பாக்ஸை. பார்த்தீங்க அப்படின்னா மாடல் K8 அப்படிங்கிற மாடல். இதில் பார்த்தீங்க இது வரைக்கும் வந்த வாய்ஸுக்கும் இந்த வீடியோலிருந்து வர்ற வாய்ஸையும் நீங்கள் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளியர் டைம் ப்ரூ பார்த்தீங்க அப்படின்னா ஷோ, லைவ் ஷோ, இன்டர்வியூ, ப்ளாகு, ஷார்ட் வீடியோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே அந்த ஸ்டிக்கரையும் கிழிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாகவே நம்ம வந்து வீடியோ பண்ணலை. பாக்ஸ் நல்லா நீட்டாக தான் இருக்குது. இது மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு. மைக் நல்லா சிறுசாக ஷர்ட்டில் இது கிளிப் பண்ணுறதுக்கு கிளிப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவர் இருக்குது, டைப் சி போர்ட். இது டைப் சி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைலில் டைரெக்டாகவே. இது கனெக்ட் பண்ணுறது மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறக்காக சைடில் கொடுத்துருக்காங்க டைப் சி போர்ட்டு. ஷர்ட்டில் கிளிப் பண்ணுறக்கும் கிளிப்பு, அது மைக்குக்கும் அந்த இது ஸ்பான்ச் இது கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐஃபோன்லேயும் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸு, அதில் உங்கள் மைக்கை சார்ஜ் பண்ணுறக்கு உண்டான கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் சி கேபிள். அதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டேன். வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கில் தான் நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது இந்த வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா சைடில் பட்டன் இருக்குது, ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற பட்டன். நீங்கள் ஆன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் எரியும். க்ரீன் ரெட்டு ப்ளிங்காய் எரிஞ்சுது அப்படின்னா டிவைஸ் இன்னும் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஒரே க்ரீனாக அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு, நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. டிவைஸ் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா க்ரீனாகவும், கனெக்ட் ஆகலை அப்படின்னா ப்ளிங்க் ஆகி க்ரீன் ரெட்டு ரெண்டுமே எரியன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கு நான் இப்போ வாங்கியிருக்கேன். அடுத்து இன்னும் கிளாரிட்டியாக குவாலிட்டியாக வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.